அன்பார்ந்த எஸ்டிசி வேர்ல்டு ஹலோஷியாம் நேயர்களே வணக்கம். தமிழ்நாடு அரசுக்கும் மாநில ஆளுநருக்குமான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநர் ஏராளமான மசோதாக்களை நிலுவையில் வைத்திருக்கிறார். உடனடியாக அவற்றையெல்லாம் நிறைவேற்ற கோரி உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு தாக்கீது அனுப்பியது. அந்த வழக்கு விசாரணை நடந்தது. வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே ஆளுநர் 10 மசோதாக்களை ஐ வித்ஹோல்ட் அசன்ட், அதாவது எனது ஒத்திசைவை நிறுத்தி வைக்கிறேன் என்று ஒற்றை வரியிலே திருப்பி அனுப்பிவிட்டார். அதற்கடுத்த மறுநாள் மீண்டும் சட்டமன்றம் கூடி அதே மசோதாக்களை அப்படியே நிறைவேற்றி அவருக்கு அனுப்பியுள்ளது. இப்போது ஆளுநர் அரசியல் சாசனப்படி பார்த்தால் அவற்றுக்கு ஒத்திசைவு கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த மசோதாக்களில் பெரும்பாலானவை பல்கலைக்கழகங்களிலே துணைவேந்தராக ஆளுநர் நீடிக்கக்கூடாது என்பது பற்றியது. தனது அதிகாரத்தை குறைப்பதற்கான மசோதாக்களுக்கு அவர் இசைவு தெரிவிப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறி. இத்தகைய சூழ்நிலையிலே உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த 10 மசோதாக்களில் 2 மசோதாக்கள் 2020 நிலுவையில் இருப்பது, அதாவது இப்போதைய ஆளுநர் RN ரவி அவர்கள் 2021 தான் பதவிக்கு வந்தார். அதற்கு முந்தைய ஆளுநரே ஒத்திசைவு கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருந்த 2 மசோதாக்கள். அந்த 2 மீன்வள பல்கலை, அதிலே வந்து ஆய்வு நடத்துவதற்கான அதிகாரம், இப்படியான கோரிக்கைகள் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்திலே அவை வந்து அனுப்பப்பட்டது. அப்படி என்றால் 3 வருடங்களாக ஆளுநர் மாளிகையிலே எதற்காக மசோதாக்கள் நிலுவையில் இருந்தன என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியது. ஆளுநர் தரப்பு அதற்கு மொத்தம் 150 மேற்பட்ட மசோதாக்கள் வந்தன. அவற்றில் நிலுவையில் இருப்பவை இவைதான். சில மசோதாக்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ளன, இப்படியான ஒரு விளக்கம் கொடுத்தது. மீண்டும் 10 நாட்கள் எங்களுக்கு அவகாசம் தேவை என்று ஆளுநர் தரப்பு கேட்க December 1 வழக்கு ஒத்தி போடப்பட்டுள்ளது. இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது எது என்றால், ஜனநாயகத்திற்கு ஆளுநர் பதவி தேவையா தேவையில்லையா என்கிற ஒரு முக்கிய விவாதம். நமது அரசியல் சாசனம் அமலுக்கு வரும்போது ஆளுநர் பதவி தேவைப்பட்டது. காரணம், இந்தியா அப்போது வந்து பல்வேறு சமஸ்தானங்கள் நிரம்பிய ஒரு தேசங்களின் தேசம். எனவே சுதந்திரம் பெற்றவுடன் தேசத்தை வலிமைப்படுத்துவதற்கு ஒரு கோந்து மாதிரியான, ஒரு பசை மாதிரியான ஒரு பதவி தேவைப்பட்டது. அது ஆளுநர் பதவி மாநிலங்களில். ஒளிவாரி மாநில பிரிப்பெல்லாம் இல்லாத காலகட்டம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பல்வேறு இடங்களில் பல்வேறு பிரிவினை கோரிக்கைகளும் இருந்தன. தமிழ்நாட்டிலேயே திராவிட நாடு கோரிக்கை இருந்தது நம்ம அனைவருக்கும் தெரியும். 63 வரைக்கும் அந்த கோரிக்கை இருந்தது. எனவே ஆளுநர் பதவி முக்கியமானதாக கருதப்பட்டது. மாநில அரசின் நடவடிக்கைகளில் ஆளுநர் குந்தகம் விளைவிப்பார் என்றே கூட நமது அரசியல் சாசன அமர்வின் போது பல நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். என்றாலும் அம்பேத்கர் மாதிரியான சட்ட மேதைகள் ஆளுநர்கள் எமினன்ட் பர்சன்ஸ், மதிப்புறு மனிதர்கள், அவர்கள் அப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டார்கள். இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதுதான் அவர்களது வேலை, அவர்களது பணி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் பணிகளுக்கு அவர்கள் குந்தகம் விளைவிக்க மாட்டார்கள் என்று கூறி ஆளுநர் பதவிகள் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. சுதந்திரம் அடைந்து நாடு ஒன்றுபட்டு வலிமைப்பட்டு இப்போது கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள். இதற்கு பிறகு ஆளுநர் பதவி தேவையா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. காரணம், பல்வேறு கட்டமைப்புகள் வந்து விட்டன. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ், சரிபார்த்து சமன் செய்யும் அமைப்புகள் நமது ஜனநாயகத்தில் இருக்கின்றன. கூடுதலாக ஆளுநர் என்கிற பதவி எதற்கு? தமிழ்நாடு ஆளுநர் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 150 ஏக்கர் நிலப்பரப்பு, அதன் நடுவிலே பழைய பிரிட்டிஷ் காலத்து மாளிகை, இது போக ஊட்டியிலே ஒரு ராஜ்பவன், அங்கும் வந்து பிரிட்டிஷ் காலத்து மாளிகை. இப்படி ஆளுநரின் பராமரிப்பு செலவு என்பது மிக மிக அதிகம். பல்வேறு மாநிலங்களிலும் இதே நிலைமைதான். மாநில பட்ஜெட்டிலே ஒரு பகுதி ஆளுநருக்கும் ஒதுக்க வேண்டியது இருக்கிறது.
ஆனால் அதற்கான பணிகள் வந்து ஆளுநர்களுக்கு இல்லை. ஆக காலப்போக்கில் என்ன ஆயிற்று என்றால், ஆளுநர் பதவி என்பது வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஓய்வூதியம் அல்லது மாநில அரசியலிலே இடைஞ்சலாக இருப்பவர்களை ஆளுநர் பதவி கொடுத்து அந்த மாநிலத்திலிருந்து அகற்றி விடுவது. இது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இதே நிலைமைதான். அதிமுக ஆளுநர்கள் மோதல் இதெல்லாம் வந்து ஜெயலலிதா காலத்தில் பார்த்தது தான். 90-96 காலகட்டத்திலே ஆளுங்கட்சி அதிமுக, ஜெயலலிதா முதல்வர், ஆளுநர் சென்னாரெட்டி, இருவருக்கு இடையேயான மோதல் அது ஜெகப்பிரசித்தம். இப்படியான சூழ்நிலையில் ஆளுநர் மாநில அரசு மோதல் என்பது புதிய செய்தி அல்ல. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 10 வருடங்களில் மோடி ஆட்சிக்கு வந்த உடனேயே எல்லா ஆளுநர்களையும் துணைநிலை ஆளுநர்களையும் மாற்றினார். பிஜேபி சித்தாந்தங்கள் உள்ள, பிஜேபி கொள்கைகளுக்கு விசுவாசமாக உள்ளவர்களைத்தான் அவர் ஆளுநர்களாக நியமித்தார். தமிழ்நாடு ஆளுநரும் அப்படித்தான். அவர் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா என்று தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொண்டே விட்டார். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் பேசுவார், சனாதன சித்தாந்தம் தான் பேசுவார், தேவையற்ற வகையிலே தேவையற்ற கருத்துக்களை கூறுவார். தமிழ்நாட்டின் தட்ப வெப்ப நிலைக்கு அவர் பொருத்தமானவர் அல்ல. எனவே மாநில அரசோடு மோதல் போக்கு, மாநில அரசுக்கு முட்டுக்கட்டை போடுவது இதுதான் தனது பணி என்றே அவர் நினைத்தார். இவர் வந்ததிலிருந்து சர்ச்சைகள் தான். இது போக நிர்வாக முடிவுகளை நிலுவையில் வைப்பது அது அவருக்கு பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு. மாநில அரசின் சில நிர்வாக முடிவுகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும், அப்ரூவிங் அதாரிட்டி. ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருப்பார், மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும். நிர்வாகம் வந்து இதில் வந்து சுணக்கம் ஏற்படும். இதெல்லாம் அவருக்கு தெரியாதா என்றால் தெரியும், அது வேண்டும் என்றே தான் செய்கிறார். ஆக உண்மையிலேயே ஆளுநர் பதவி தேவையில்லை என்ற கருத்து ரொம்ப காலமாக இருக்கிறது. ஆனாலும் மத்தியிலே மீண்டும் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் திமுக அரசும் திமுக கூட்டணி கூட அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போது இனி அடுத்தாற்போல் இந்த பிஜேபி ஆட்சியே அகற்றப்பட்டாலும் கூட புதிதாக வரவிருக்கிற ஆட்சி ஆளுநர் பதவிகளை ஒழித்து கிட்டுமா என்றால் ஒழித்து கிட்டாது. அதுதான் வந்து வேண்டியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதவியாக இருக்கிறது. ஆளுநர் பதவிக்கு பெரிய லாபி நடக்கிறது. எப்படியாவது என்னை ஒரு சின்ன மாநிலத்துக்காக ஆளுநராக போட்டு விடுங்கள் என்று ஓய்வு பெற்ற அதிகாரிகள் முயற்சிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஓய்வு பெறுவதற்கு முன்பே ஆளுநர் பதவிக்கு அடி போடுகிற அதிகாரிகளும் இருக்கிறார்கள். தலைமை நீதிபதியே இருக்கிறார். தலைமை நீதிபதி சதாசிவம் கேரளாவுக்கு ஆளுநர் ஆனார் எப்போது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அப்படி என்றால் அவர் என்னென்ன மாதிரியான தீர்ப்புகளை கடைசி காலகட்டத்தில் வழங்கியிருப்பார். ஓய்வுக்கு பிறகு ஏதாவது ஒரு வகையிலே அரசின் தயவு வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்படி பாரபட்சம் இல்லாமல் தீர்ப்பு வழங்க முடியும்? இப்படி இதில் பல கேள்விகள் இருக்கின்றன. அல்லது பெரிய பதவிகளிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வு காலத்திற்கு பிறகு 3 வருடம் 5 வருடம் வேறொரு பதவிக்கு போகக்கூடாது என்று இருக்க வேண்டும், கூலிங் ஆஃப் பீரியட் என்று சொல்வார்கள். பல நாடுகளில் இது இருக்கிறது. உதாரணமாக கவர்னரே இருக்கிறார், கவர்னருக்கு பதவிக்காலம் முடிந்து விட்டது, அவருக்கு என்ன விருப்பம், உதவி ஜனாதிபதி ஆக வேண்டும் என்று. மேற்கு வங்காள ஆளுநர் உதவி ஜனாதிபதி. இப்போது அவர் உதவி ஜனாதிபதி ஆக வேண்டும் என்று விரும்பிய பிறகு பிரதமர் சொல்வதைத்தானே கேட்கப் போகிறார். ஆனால் ஆளுநர் பதவி முடிந்த பிறகு 3 வருடத்துக்கு புதிய பதவி கிடையாது என்கிற அந்த ஒரு முறை நமக்கு வந்தால் இப்படியான நிலவரம் வராது. நீதிபதியாக இருந்து ராஜ்யசபா எம்பி ஆனவர்களாக இருக்கிறார்கள். கூலிங் ஆஃப் பீரியட் இருந்தால் இந்த பிரச்சனையும் வராது. அப்படியான ஒரு சிஸ்டம் நம் அரசியல் சாசனத்தில் இல்லை. ஆக ஒட்டுமொத்தத்திலே எல்லா ஆளுநர்களும் சரி, அவர்கள் வந்து டெல்லிக்கு வால் பிடிப்பவர்கள் தான். டெல்லி சொல்வதை கேட்டு நடப்பவர்கள். அதில் எல்லாம் யாரும் எந்த மாற்று சிந்தனையும் வைக்க வேண்டியதே இல்லை. இந்த ஆளுநர் இப்படி இருப்பதில் ஆச்சரியமும் இல்லை. புதிய ஆளுநர் வந்தாலும் இப்படித்தான் இருப்பார். இப்படியான சூழ்நிலையில் ஆளுநர்களுக்கு எப்படி கடிவாளம் போடுவது? ஒரே வழிதான், உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இதே மாதிரி ஆளுநர் அதிகாரத்திலே தலையிட்டது. 356 பிரிவின் கீழே ஆட்சிகளை கலைக்கக்கூடிய அதிகாரம். அதிலே 1994 பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கு. எஸ்ஆர் பொம்மை என்பவர், இதற்கு முன்பு கர்நாடக முதலமைச்சராக இருந்த பொம்மை அவர்களின் தந்தையார், அவர் போட்ட வழக்கிலே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. 356 சட்டப்பிரிவு அரசியல் சாசனத்திலே ஏன் இருக்கிறது, அந்த காலகட்டத்தில் தேவைப்பட்டது, இந்தியா வந்து ஒரே நாடாக இருப்பதற்கு. எனவே மாநில அரசுகளை கலைப்பதற்கான அதிகாரம் தரப்பட்டது. அந்த அதிகாரம் தரப்படுகிற 356 எடுக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் 356 பிரிவை பயன்படுத்துவதற்கு
பல கட்டுப்பாடுகள், கைட்லைன்ஸ், வழிகாட்டு நெறிமுறைகள். இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது 1994. கிட்டத்தட்ட 30 வருடம், 30 வருடமாக அந்த தீர்ப்பு ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இன்றைய வரைக்கும் அந்த தீர்ப்பின்படிதான் 356 பிரிவு கடைபிடிக்கப்படுகிறது. அப்படியான ஒரு தீர்ப்பு வர வேண்டும். டிசம்பர் 1 அதற்கு பின்போ இந்த ஆளுநர்கள் மாநில அரசு மோதலை நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வேண்டும். அப்படியான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்குமே ஆனால் இந்த போராட்டம் பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லாமல் மீண்டும் அரசியல் சாசன அமர்வுக்கு அனுப்புவதோ அல்லது வந்து ஒரு கைட்லைன் மாதிரி, அதாவது இத்தனை நாட்களுக்குள் முடியுங்கள், ஒரு 2 மாதத்திற்குள் முடியுங்கள், 3 மாதத்திற்குள் முடியுங்கள் என்று பொதுப்படையாக சொல்வதோ அது சரியான தீர்வு ஆகாது. ஏனென்றால் 75 வருடம் கழித்து இதே பிரச்சனை தொடர்ந்து கொண்டே போவது என்றால் எத்தனை ஆண்டுகளுக்கு இது தொடரும்? இதனால் மக்களுக்கு என்ன பயன்? ஆளுநர்களோ முதல்வர்களோ மந்திரிகளோ எல்லாமே மக்களின் வேலைக்காரர்கள் தானே. மக்கள் வரி பணத்திலிருந்து அவர்களுக்கு சம்பளம், இதர செலவுகள், வசதி, வாய்ப்பு எல்லாமே. ஆக ஒவ்வொரு பைசாவுக்கும் அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் வெறுமனே ஆளுநர் மாநில அரசு மோதல், ஆளுநர் கேரள அரசு மோதல், இதுவே தலைப்பு செய்திகளாகும் போது மக்கள் பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன. எனவே இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் ஒரு மிக தெளிவான எஸ்ஆர் பொம்மை வழக்கு மாதிரி காலகாலத்துக்கு நீடிக்கக்கூடிய தீர்ப்பை வழங்க வேண்டும். அதற்கான வழிமுறை என்ன? 2 முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஆட்சி, அரசாட்சி, இந்த 2க்கு இடையிலான வித்தியாசம், ரூல் அண்ட் ரெயின் என்று சொல்வார்கள். பிரிட்டன் நாட்டிலே ராஜாவும் ராணியும் செய்வது ரெயின், அது அரசாட்சி இல்லை, ஆட்சி. அரசாட்சி செய்வது பிரிட்டன் நாட்டிலே இருக்கிற பிரதமர் மற்றும் அவர்தான் அமைச்சரவை. அதே போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரோ பிரதம அமைச்சரோ அமைச்சரவையோ அது அரசாட்சி செய்யும், மக்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நிர்வாகத்தின் மூலமாக கொடுக்கும். ஆனால் ஆளுநர் அரசின் தலைவர், அவர் ஆட்சி செய்வார். உதாரணமாக நமது ஆளுநர் இவர் வந்து ஆண்டுதோறும் சட்டமன்றத்தில் உரையாற்றுகிறார். புதிய ஆட்சி வரும்போது முதல் உரை அவரது உரை. அப்போது அவர் பயன்படுத்துகிற வார்த்தை மை கவர்மெண்ட், எனது அரசு, ஆட்சி. ஆனால் அரசாட்சி அவரது கவர்மெண்ட் தான் செய்கிறது, அவரது அரசு தான் செய்கிறது. இந்த ஆட்சிக்கும் அரசாட்சிக்கும் இடையிலான, ரூலுக்கும் ரெயினுக்கும் இடையிலான வித்தியாசத்தை ஆளுநர்கள் புரிந்து கொள்ளத்தக்க வகையிலே தீர்ப்பு அமைய வேண்டும். காரணம், அரசியல் சாசனம் என்பது ஒரு முழுமையான ஏற்பாடாக இருந்தாலும் அவ்வளவு வருடங்களுக்கு முன்பு 2023 இதெல்லாம் நடக்கும், 2020 இதெல்லாம் நடக்கும் என்று அவர்கள் யோசித்திருக்க மாட்டார்கள். நமது அரசியல் சாசனத்தை நிறுவியவர்கள், அந்த விற்பனர்கள், மேதைகள் எல்லாம் இதெல்லாம் வந்து மதிப்புறும் மனிதர்களால் அவர்களாக செய்யக்கூடியது. ஒரு கவர்னர் என்றால் அவருக்கென்று மரபு இருக்கிறது, அவரிடம் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறோம், அன்பிகமிங் ஆஃப் கவர்னராக இருக்கக்கூடாது, இப்படி அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் அது அரசியல் பதவியாகும் போது அரசியலுக்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலைமைக்கு தான் போகும். எனவே இந்த இடத்திலே உச்சநீதிமன்றத்தின் ஒரு ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் தேவைப்படுகிறது. இதற்கு வந்து ரூல், அதே போல ரெயின், ஆட்சி அரசாட்சிக்கு இடையிலான வித்தியாசம், அரசாட்சி செய்கிற பொறுப்புடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு ஆளுநர் எந்த அளவுக்கு தலையீடு செய்யலாம், அவரது டிஸ்கிரிஷனரி பவர் என்ன, யுக்தானுசார அதிகாரம் என்ன, இவற்றையெல்லாம் வந்து விளக்க வேண்டும். இது போக ஒரு பேரண்டல் ஆப்ளிகேஷன் இருக்கிறது, பேரண்ட்ஸ் பெரானியான் என்று சொல்வார்கள். பேரண்ட்ஸ் பெரானியா என்றால் ஒரு நாட்டிலே குடிமக்களை பெற்றோர் ஸ்தானத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும், அந்த கடமை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்கிறது. இது நாடு என்று கூட இல்லை, சாதாரண நிறுவனங்களில் கூட நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அல்லது நிறுவனத்தின் முதலாளிகளுக்கு நிறுவனத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கான கடமைகளை செய்து தர வேண்டிய ஒரு பேரண்டல் ஆப்ளிகேஷன் இருக்கிறது, ஒரு பெற்றோர் கடமை இருக்கிறது. அந்த கடமை ஆளுநர்களுக்கு கிடையாது,
காரணம் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. இன்றைக்கு இங்க இருக்கலாம், நாளைக்கு வேற எங்கு வேண்டுமானாலும் போகலாம், ஆட்சி மாறினால் ஆளுநர் பதவி இல்லை. ஆனால் அரசியல்வாதிகள், குறிப்பாக வந்து அரசு பதவிகளில் இருப்பவர்கள், 5 வருடம் இருக்கலாம், 5வது வருடம் வந்து தேர்தலில் தோற்கடிக்கப்படலாம் என்றாலும் கூட அவர்கள் இதே மாநிலத்தில் அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும். அவர்களுக்கான அந்த கடமை எப்போதுமே நிரந்தரம். திமுக அரசு இப்போது ஒரு காரியத்தை செய்தால், எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் வேறு மாதிரி பேசினீர்களே என்கிற கேள்வி வரும். அது அதிமுகவுக்கும் பொருந்தும். இதுவே பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆளுகிற, மாற்றி மாற்றி ஆளுகிற மாநிலங்களிலும் இதே நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். எனவே அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் பேரண்டல் ஆப்ளிகேஷன் இயல்பாக வரும். நியமன பதவிகளில் இருப்பவர்களுக்கு அது வராது. கேரளா தனது அபிடவிட்டிலே இதை குறிப்பிட்டிருக்கிறது. பேரண்டல் ஆப்ளிகேஷன் என்றால் என்ன, அதை நாங்கள் செய்ய வேண்டும், அதற்கு ஆளுநர் வந்து குறுக்கீடு செய்கிறார். எனவே இந்த பேரண்ட்ஸ் என்கிற அந்த கோட்பாட்டின் கீழ் எங்களுக்கு வந்து நிவாரணம் வேண்டும் என்றெல்லாம் அது கேட்டிருக்கிறது. அது சரியான ஒரு கருத்து தான். உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் இதுக்கு ஒரு பெரிய சட்ட விளக்கம் தர முடியும், மற்றவர்களால் தர முடியாது. கான்ஸ்டிடியூஷனல் ஏபெக்ஸ் கோர்ட் அதுதான். இது போக இந்த ஆளுநர் வந்து வித்வல்ட் அசன்ட் என்று ஒற்றை வரியிலே 10 மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்கிறார். அப்படி ஒற்றை வரியிலே 10 மசோதாக்களை திருப்பி அனுப்ப முடியுமா, விளக்கம் தர வேண்டாமா? சாதாரண ஒரு கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது, அந்த தீர்ப்பு டீட்டெயிலாக இல்லாவிட்டால் பல நேரங்களில் ஹைகோர்ட்டுகள், மேலமை நீதிமன்றங்கள் தீர்ப்பை ரத்து செய்துவிடும். எதற்காக தண்டனை வழங்கப்பட்டது, எதற்காக தண்டனை வழங்கப்படவில்லை என்பதற்கான காரண காரியம் விளக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு சட்டமன்றம் கூடி விவாதித்து பல மணி நேரம் செலவு செய்து ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து அனுப்பினால் அதை ஒற்றை வரியிலே நிராகரிக்கிற உரிமை ஆளுநருக்கு இருக்கிறதா? ஏன் வந்து அதற்கான விளக்கங்களை அவர் தரவில்லை? இந்த கேள்வியை உச்ச நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. அப்படி என்றால் உரிய விளக்கங்கள் தரப்பட வேண்டும் கண்டிப்பாக என்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வர வேண்டும். இது எல்லாம் போக வித்வெல்ட் அசன்ட், அதாவது ஒத்திசைவை நிறுத்தி வைக்கிறேன் என்று சொல்வதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறதா? ஏனென்றால் அது அரசியல் சாசனத்தில் தெளிவாக இல்லை. அந்த வியாக்கியானம் தர வேண்டிய கடமையும் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து சேர்கிறது. இப்படியான பல்வேறு சட்ட விளக்கங்கள், ஏற்கனவே இது தேவைப்பட்ட விளக்கங்கள் தான், இதற்கு முன்னோடியான வழக்குகள் இருக்கின்றன. பல மாநிலங்கள் ஆளுநர்கள் மீது தொடர்ந்த வழக்குகளிலும் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை இது ஏன் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், ஒரே நேரத்தில் பல்வேறு மாநிலங்கள், பாரதிய ஜனதா ஆளாத எதிர்கட்சி மாநிலங்கள் உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி இருக்கின்றன. எனவே இந்தியா முழுவதுக்குமான ஒரு பொதுப்படையான தீர்ப்பு வழங்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே உச்ச நீதிமன்றம் இப்போது இருக்கிறது. அந்த பொறுப்பை அது தட்டி கழிக்கக்கூடாது என்பதுதான் எனது விருப்பம். அப்படியான சூழ்நிலையில் ஆளுநர் ரவி என்கிற தனி மனிதர், இந்த தனி மனிதருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இனிமேல் ஒத்து போகுமா? என்னை கேட்டால் ஒத்து போகாது என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், 2 திருவங்களில் இருக்கிறார்கள். ஆளுநர் மை கவர்மெண்ட் என்று சொல்கிறார், ஆனால் அவரது அரசே அவருக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறது. இந்த கசப்புணர்வு எப்படி போகும் இனிமேல்? ஒரு அரசு, அந்த அரசின் அலங்கார தலைவர், டைட்டில் ஆர் ஹெட் ஆளுநர், அந்த ஆளுநருக்கு எதிராக அந்த அரசே வழக்கு போட்டு ஆளுநர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் சுமத்தி அதற்கு பிறகு ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பு எப்படி வேண்டுமானாலும் வரட்டும், ஆனால் இனி ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையிலே பரஸ்பர நல்லெண்ணம் இருக்காது, அது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்படியான சூழ்நிலையில் மத்திய அரசுக்கு ஒரு கடப்பாடு வருகிறது, ஒரு கடமை வருகிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் நலன் தான் முக்கியம். மாநில அரசும் சரி, மாநில ஆளுநரும் சரி, மக்கள் நலனுக்காக பாடுபட வேண்டியவர்கள். மாநில ஆளுநர் மக்கள் சம்பளம் பெறுகிறார், மாநில ஆளுநரை பராமரிப்பதற்கு நாம் தான் செலவு செய்கிறோம். இப்படியான சூழ்நிலையில் இனி இந்த ஆளுநர் தொடர்வது என்பது நிர்வாகத்தின் நல்லதல்ல. எனவே இவர் மாற்றப்படுவது ஒன்றுதான் சிறந்த முறை. அதாவது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கட்டும், அது பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தரட்டும், அல்லது இன்னமும் கால அவகாசம் எடுத்து அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி இப்படி கூட ஆகலாம், நமக்கு தெரியாது. ஆனால் ஆர்.என். ரவி ஆளுநராக தொடரலாமா கூடாதா என்றால் தொடரக்கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், அவர் வந்து டிரான்ஸ்பரபிள் போஸ்ட், மாறுதலுக்கு உட்பட்ட பதவி, குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேரில் இந்த பதவியை அவர் வகிக்கிறார்.
ஏற்கனவே நாகாலாந்திலிருந்து தான் இங்கு வந்தார். ஆக இங்கிருந்து இவரை மாற்றத்தானே ஆக வேண்டும். காரணம், தமிழ்நாடு அரசின் நிர்வாகம் என்பதுதான் முக்கியம், தமிழ்நாட்டு நலன்களுக்கு அது முக்கியம். தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்தின் ஒரு அங்கம், அதை பாதுகாக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு அரசு தன் ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த பிறகு அந்த ஆளுநர் என்கிற அந்த தனி மனிதருக்கும் அந்த அரசின் முதல்வர் என்கிற தனி மனிதருக்கு இடையே என்ன புரிந்துணர்வு இருக்க முடியும்? அப்படி என்றால் அவரை மாற்றுவது ஒன்றுதான் வழி. தமிழ்நாடு என்றில்லை, கேரளாவுக்கும் அதுதான் வழி, பஞ்சாபுக்கும் அதுதான் வழி. ஆக இந்த இடத்திலே வந்து மோடி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுப்பார்களா என்பது கொஞ்சம் சந்தேகம்தான். ஒருவேளை டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வெளிவருகிற 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நிலைமை மாறலாம். ஏனென்றால் அடுத்த சில மாதங்களில் மக்களவைத் தேர்தல் வர இருக்கிறது. இந்த பிரச்சனை ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறி மாநிலங்களில் எதிரொலிப்பது என்பது பொதுவாக நல்லது அல்ல. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மோடி அரசு ஆளுநர்களை மாற்றக்கூடிய ஒரு முடிவை எடுக்கலாம். அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு உதவியாக இருக்கும். உதாரணமாக பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற ஆளுநரையோ அல்லது கேரளா மாநிலத்தில் இருக்கிற ஆளுநரையோ இங்கு கொண்டு வந்துவிட்டு இங்கு இருக்கிற RN ரவியை கேரளாவுக்கு மாற்றினால் பழையபடி இதே பிரச்சனை தானே, அந்தந்த மாநிலங்களுக்கு அந்தந்த பிரச்சனைகள் அப்படியே தொடரும். ஏனென்றால் இவர்களது மைண்ட் செட் இப்படி, எந்த மாநிலத்துக்கு போனாலும் இப்படித்தான் இருக்க முடியும் இவர்களால். அப்படியான ஒரு பயிற்சி தான் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆக அதற்குள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்தால் அது இவர்களுக்கான ஒரு கடிவாளமாக அமையும். இன்றைய ஹலோஷியாம் நிகழ்ச்சியின் மைய கருத்து இதுதான். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.